Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம மஞ்சபூசணிக்கா நாட்டு சக்கரை கோதுமை மாவு யூஸ் பண்ணி அருமையான பூசணி அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. மஞ்சபூசணிக்கா கால் கிலோ எடுத்துக்கலாம். அத தோல் எல்லாம் சீவி இந்த மாதிரி மீடியம் பீசஸா கட் பண்ணிக்கலாம். அத பிரஷர் குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நீர் காயின்றதுனால நிறைய தண்ணி தேவையில்லை, கொஞ்சமா சேர்த்தா போதும். கொஞ்சமா உப்பு சேர்த்து பிரஷர் குக்கரை கவர் பண்ணி ரெண்டு விசில் விட்டுக்கலாம். பிரஷர் ரிலீஸ் ஆனதும் ஓபன் பண்ணலாம். பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு, இந்த தண்ணியை வடிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெந்த பூசணிக்காவை ஒரு போல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் நல்லா மேஷ் ஆனதும் நாட்டு சக்கரை முக்கால் கப் சேர்த்துக்கலாம். சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை கூட சேர்த்துக்கலாம், ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சக்கரை நல்லா கரைஞ்சதும் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒரேதியாக சேர்த்துக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா நம்ம வேக வச்ச தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாம நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில மாவு இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. அடுத்து கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், சாப் பண்ண நட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அப்பம் ஃப்ரை பண்ண எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அப்பம் செய்ய அதிக டைமே எடுக்காது, நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த பூசணிக்காய் அப்பம் எல்லா ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் செலப்ரேஷனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.